வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் என்னென்ன செடி வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவுக்காக நான் என்னோடய மாடித்தோட்டத்தை இன்றைக்கி உங்களுக்காக காட்டுறேன். துளசி, ரெண்டு துளசி வச்சுருக்கேங்க. கருந்துளசி, வெண்துளசி ரெண்டும் இருக்குது. இது வந்து நன்னாரி கீரை. இது வந்து தூதுவளை கொடி, நம்ம சளிக்கு பயன்படுத்துகிற மூலிகை செடி. இது வச்சுருக்கேன், மேலே வரைக்கும் படர்ந்துருக்கு, பறிச்சிட்டேன். இது வந்து வல்லாரை. வல்லாரை கீரை வந்து நார்மலாக வருமானம் உங்களுக்கு டவுட் இருக்கும், ஆனால் தண்ணி நிறைய ஊற்றிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வல்லாரை இந்த மாதிரி செலு செலுன்னு சூப்பராக வரும். இது வந்து பெரண்டை. பெரண்டை செடியும் நீங்கள் அதே மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் குருத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் 10 நாளைக்கு ஒரு டைம் எடுத்துகிட்ருக்கலாம். இது வந்து நாட்டு ரோஸு. இது வந்து முடக்கத்தாங்கீரை. இது பார்த்திங்கன்னா நம்ம மருதாணி பதியும் போட்டேன், அது வந்துருச்சு நல்லா. இது வெத்தலை கொடி. வெத்தலை கொடி வந்து நமக்கு நிறைய இதுக்கு யூஸ் ஆகும். குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து சளிக்கு பயன்படுத்தலாம். நமக்கே வந்து சாப்பிட்டு கொஞ்சம் நமக்கு அஜீரண பிரச்சனை அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வெத்தலை பறிச்சுட்டு அதோட கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து நம்ம சாப்பிட்டாவே நமக்கு அந்த கோளாறுலாம் சரியாயிடும். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு. இது ஏதாவது நம்ம நூல் மாதிரி கட்டி விட்டுட்டோம்னா நல்ல கொடி மாதிரி படர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த ரோஸ் பாருங்கள், இது வந்து ரெட் ரோஸு. நல்லா சூப்பராக இருக்கும் இந்த கலரு, ரொம்ப அழகாக இருக்கும். நான் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ தான் துளுத்து வந்து ரோஸ்லாம் வைக்க ஆரம்பிக்குது. இது வந்து எல்லோ ரோஸ், எல்லோ கலர், ஃபுல் எல்லோ. மணி பிளான்ட் வச்சுருக்கேன், அதுவும் நல்லா படர்ந்து வந்துட்டுருக்கு. இது பாருங்கள் பன்னீர் ரோஸ். இது பன்னீர் ரோஸ். நம்ம நல்ல ஒரு வாசனை இருக்கும். கற்பூரவள்ளி இருக்குது. அதுக்கப்புறம் சிறியானங்க அதுலேயே முளைச்சிருக்கு. இது கற்றாழை, ரெண்டு செடி இருக்குது. முடக்கட்டாங்கீரையும் அதில் வந்து நிறைய முளைச்சிருக்கு. சிறியானங்க, முடக்கட்டா எல்லாம் வந்து கலந்து அப்படியே விதை தூவனதுனால அப்படியே முளைச்சிருச்சு. இது வந்து நித்திய கல்யாணி. இது ரொம்பவே நல்லது. இந்த பூ வந்து சுகர் பேஷண்ட்லாம் ரொம்ப நல்லது. இந்த டீ வந்து நம்ம டெய்லி குடித்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. இது வந்து கள்ளி முள்ளியா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது முள்ளு கத்திரிக்காய். முள்ளு கத்திரிக்காய் செடி வச்சுருக்கேன் ரெண்டு. இது மருதாணி செடி, ஆடாதொடா இலை. கீழா நெல் இதில் இருக்குது, பட் நான் அப்படியே விட்டுட்டேன், தானாக தான் முளைச்சிது. மஞ்சள் இதிலே இருக்குது. மிளகு தக்காளியும் இதோடு இருக்குது. காலையில் வெறுவயத்தில் சாப்பிட்டா நமக்கு வந்து வயிறு புண்ணெல்லாம் சரியாயிடும். இது வந்து கருணக்கிழங்கு. கருணக்கிழங்கோட அந்த கிழங்கு வந்து நம்ம வேஸ்ட்டாக போன கிழங்கு நட்டு வச்சது மூணு, அது நல்லா வளர்ந்து வந்திருக்கு. இது வந்து நந்தியாவட்ட அந்த சின்ன பூ மொக்கு நம்ம கட்டி வைக்கிறோம் இல்லையா, அந்த பியூட்டிஷியனுக்கெலாம் பயன்படுத்துவாங்க அந்த செடி தான் இது. இது வந்து முல்லைப்பூவு. முல்லைப்பூ வந்து இது கொஞ்சம் நான் பூ பூத்துச்சு, இப்போ வந்து அதில் அந்த கொழுந்தெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டோன்னா திரும்ப இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ மறுபடியும் பூ பூக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதிலே வந்து ஒரு முருங்கை கண்ணு ஒன்று வச்சது. அது நம்ம சூப்புக்காக இலை மட்டும் பறிக்க தான் வச்சோம், பட் அதெல்லாம் கொஞ்சம் பெருசாகி இப்போ காயும் விட ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பாருங்கள், நல்லா பிஞ்சுலாம் விட்டுருக்கு. பாருங்கள், 4 பிஞ்சு விட்டுருக்கு. அதுலேருந்து வந்து இப்போ இலை பறிக்கிறது இல்லை இந்த செடியில், அது வரட்டும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருக்கு. மாடி தோட்டத்தில் நம்மளோட காய் இந்த மாதிரி வரும்னு நினைக்கவே இல்லை, நான் வந்துருச்சு. முல்லைப்பூ ரொம்பவே நல்லா படர்ந்து வந்துட்டுருக்கு. பெரிய ட்ரம் அது, அதனால் அப்படியே எல்லா மூணு இது வச்சாச்சு. இது வந்து முருங்கைல. இப்போ இதுதான் வந்து சூப்புக்கெலாம் இது தான் பயன்படுத்திக்கிறது. இது திருநூற்று பச்சிலைன்னு சொல்லுவாங்க அந்த இலை. இது முகப்பருக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. ரொம்பவே நல்லது, வாசனை சூப்பராக இருக்கும், சளிக்கும் நல்லது. இது வந்து மஞ்சள் பூ சொல்லுவாங்க. வீட்டில் வந்து அந்த அதிர்ஷ்டத்துக்காக வைக்கிற பூ பாருங்கள், அந்த இந்த மாதிரி வரும். அண்ட் கீழே வந்து நெல்லிக்காய், சிறு நெல்லிக்காய் மரம் வச்சுருக்கோம், அதுவும் நல்லா வளர்ந்துருக்கு. அதோட மல்லிப்பூ செடியும் அதிலே இருக்குது. ஆப்போசிட் பார்த்திங்கன்னா ஜாதி மல்லி செடி, அது நல்லா பழந்து வந்திருக்கு. மேலெல்லாம் இழுத்து விட்டுருக்கோம், அது பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா டெய்லியுமே நிறைய பூ பூக்கும். ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா பப்பாளி, லெமன் இருக்குது.